பிரியா, லேட் ஆகுமா? ஆமா ஆமா, ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி பாருங்களா. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க போல? சாச்சா, இப்போதான் ஒரு 10 நிமிஷமா. ஓஹோ, சரி சொல்லுங்க. ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் நீங்க? அத நாளைக்கு சொல்றேனே. ப்ளீஸ். அப்போ இன்னைக்கு எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல, நாளைக்கு ஸ்பெஷல் டேல நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்னு கேக்கதான். ஓகே. ஆனா எங்க மீட் பண்ணலாம்னு தெரிய மாட்டேங்குது. ஓஹோ. எக்ஸ்கியூஸ் மீ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? என்னங்க? தேங்க்ஸ் தம்பி. இந்த இடமே அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, நாளைக்கு எங்கேயும் மீட் பண்ணிடலாமே. ஓகே, ஷூர். சரி, ஓகே. ஹாய் வினு. என்னடி செம்ம ஹாப்பி மூட்ல இருக்க போல? காலேஜ் கட் அடிச்சிட்டு போனியே, என்னாச்சு? அதுவா, நாளைக்கு சொல்வா பிள்ளையா? ஓஹோ, சரி சரி. அவர் எங்கடி வர்க் பண்றாரு? வேலை தேடிட்டு இருக்காருடி. எப்படியும் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சிடும். என்னடி, கல்யாணம் வரைக்கும் போயிட்ட? சரி, உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்களான்னா தெரியல, பட் இப்போதைக்கு அத பத்தி எல்லாம் யோசிக்கல. பாத்துக்கலாம். சரி, அவர் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அதாவது தெரியுமா? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணா எனக்கு என்னடி? இவ ஸ்மார்ட்டா இருக்காரு, எப்படியோ வேலை கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் மேல நான் என்ன சொன்னாலும் கேப்பாரு. இது போதாதாடி. ஏய், எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வரா மாதிரி தெரியலடி. நீ நல்லா தானடி சர்ச்சுக்குலாம் போயிட்டு இருக்க, இப்போ எதுக்குடி இதெல்லாம்? ஏய், நான் கூப்பிட்டா அவரும் சர்ச்சுக்கு வருவாரு. சரி, இத பத்திலாம் உனக்கு எதுக்கு கவலை? எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஓகேவா? இப்பெல்லாம் உங்களுக்கு சொன்னா ஏறாதடி. சரி, ஓகே, பாய். பாய். டே, என்னடா வேணும் உனக்கு? நல்லா ஹாப்பி மூட்ல இருக்கேன்டா. அத ஸ்பாயில் பண்ணிட்டாத. என்னது ஸ்பாயில் பண்ணனா? டேய், நாளைக்கு ட்ரீட் வைக்கல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சபா, எத்தனை வாட்டிடா சொல்றது? இதெல்லாம் டைம் பாஸ்க்குடா. சரி வை மச்சான், நான் தூங்க போறேன். வாழ்க்கைனா என்ஜாய் பண்ணணும், தட் இஸ் மதர். என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்றான்? சரி, போன் பண்ணி பாத்துடலாம். அடடா, இப்பதானே தூங்க போறேன்னு அதுக்குள்ள திரும்ப பண்ணிட்டேன். ஹலோ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன முட்டாளா? வீட்டுல பொண்ணு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நகமும் பணமும் கிடைக்கும், அதை வச்சு தொழில் பண்ணி போச்சுக்கலாம். இதுங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா நம்ம வாழ்க்கை காலி ஆயிடும்பா. தப்பிச்சுக்கோ மதன், தப்பிச்சுக்கோ.
தம்பி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? நான் காலேப்மா, பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேம்மா. அதான் சாரை பார்த்து அறிமுகமாயிட்டு போயிடலான்னு வந்தேன். அப்பா இல்ல? அப்பா வேலைக்கு போயிருக்காங்க அங்கிள். அம்மா பக்கத்துல சர்ச்சுக்கு போயிருக்காங்க அங்கிள். சரி, அப்ப நான் ஈவினிங் வரேம்மா. சரிங்க அங்கிள். அப்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. உன்னையும் என் பொண்ணா நினைச்சு சொல்றேன். சர்ச்சுக்கெல்லாம் போறீங்க. நேத்து உன்னை பீச்ல பார்த்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு எப்படிமா இதெல்லாம்? அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம் நினைச்சாங்க. உன்னை மாதிரி மாத்திரலாம்னு நினைச்சு கல்யாணம் முடிச்ச நிறைய பொண்ணுங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு ரட்சிப்பை விட்டுட்டு பின்மாற்றத்துல இருக்காங்கம்மா. விஷம்லாம் வச்சிருக்க? உன்ன மாதிரி டீனேஜ்காரங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்புன்னா என்னன்னே தெரியலம்மா. அவருடைய அன்பை முழுமையா உணர்ந்தீங்கனாலே இந்த உலகத்துடைய அன்பெல்லாம் மாயைன்னு தெரிஞ்சுப்பீங்கம்மா. உனக்கு நல்லா புரியும்படி சொல்லணும்னா, உன்னை இந்த உலகத்துல படைச்சு நீ செஞ்ச பாவங்களுக்காக தன்னையே சிலுவையில பலியாக்குன ஏசப்பாவை முதல்ல நீ நேசிம்மா. அவர் எந்த நேரத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உன்னை ஏமாத்த மாட்டாருமா. டெய்லியும் பைபிள் படிப்பாங்க, பிரேயர்லாம் பண்ணுவாங்க. பட் எப்படி இப்படி ஆனன்னு எனக்கு தெரியல. கடமைக்காக பைபிள் படிக்கிறது ஜெபிக்கிறதெல்லாம் கண்டிப்பா உன்ன மாத்தாதம்மா. உன்னை தேடி வந்த கடவுளுடைய அன்பை தெரிஞ்சுக்கோமா. அவர் இப்பவும் உனக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காருமா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு பைபிள்ல படிச்சிருக்கேல்லம்மா. உனக்கு நல்ல சிநேகிதனா தந்தையா உன் மேல அன்பு வச்சு உனக்காக உயிரையும் கொடுக்கிறவர் இந்த உலகத்துல ஏசப்பா மட்டும்தான். அந்த அளவுக்கு அவர் உன் மேல அன்பு வச்சிருக்காரு. இந்த உலகத்துடைய அன்பு எல்லாமே ஒரு நேரத்துல உன்னை ஏமாத்திடும். ஆனா அவருடைய அன்பு அப்படி இல்லம்மா. அவரோட அன்புக்கு ஈடுன்னு எதுவுமே இல்லம்மா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இனிமே இந்த பாட்டில் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அங்கிள், நானும் கிளம்புறேன் அங்கிள். இன்னைக்கு முக்கியமான நாள். என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போறேன் அங்கிள். ஆமா அங்கிள், என்னை உண்மையா நேசிக்கிற கேசப்பா கிட்ட என்னோட அன்பை சொல்ல போறேன் அங்கிள். அவரை மட்டுமே நம்பி அவரை ஏத்துக்க போறாங்க. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க் யூ அங்கிள். நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். சரிங்க அங்கிள்.